பழைய பகைக்கு பலியாகிவிட்டோம். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜ் நேரத்தில் அழுது கொண்டே பேசிய வங்கதேச கேப்டன், அதாவது ஆஸ்திரேலியாவில் பரபரப்பாக நடைபெற்று வரும் 2022 ஆண்டின் ஐசிசி T20 உலகக்கோப்பையில் 2007 ஆண்டுக்கு பின் இரண்டாவது கோப்பையை வெல்லும் முனைப்புடன் விளையாடி வரும் இந்திய அணியானது தன்னுடைய முதல் 3 போட்டிகளில் 2 வெற்றி 1 தோல்வியை பதிவு செய்ததால் அரையிறுதிக்கு செல்ல எஞ்சிய போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் புகழ்பெற்ற அடிலைட் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு தன்னுடைய 4வது போட்டியில் வங்கதேசத்தை எதிர்கொண்டு முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 2 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றமளித்தார். இருப்பினும் அடுத்து களமிறங்கிய விராட் கோலியுடன் இணைந்த மற்றொரு தொடக்க வீரர் KL ராகுல் அவர்கள் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிரடியாக விளையாடி 3 பவுண்டரிகள் 4 சிக்சருடன் 50 ரன்களை குவித்து 2வது விக்கெட்டிற்கு 67 ரன்கள் வரை பார்ட்னர்ஷிப் அமைத்து அவுட் ஆனார். அப்போது களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் தனது பங்கிற்கு அதிரடியாக 4 பவுண்டரியுடன் 30 ரன்களில் அவுட் ஆனார். ஆனால் அந்த சமயத்தில் அதிரடியாக ஃபினிஷிங் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஹர்திக் பாண்டியா 5 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 7 ரன்களும் அக்சர் பட்டேல் 7 ரன்கள் என லோயர் ஆர்டர் வீரர்கள் அடுத்தடுத்த ஓவர்களில் ஒற்றை இலக்க ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தனர். இருப்பினும் மறுபுறம் நங்கூரமாக நின்ற விராட் கோலி அவர்கள் கடைசியில் அதிரடியாக விளையாடி 8 பவுண்டரி 1 சிக்சருடன் 64 ரன்களை எடுக்க, இறுதியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் 1 பவுண்டரி 1 சிக்சருடன் 13 ரன்கள் குவித்ததால் 20 ஓவர்களில் இந்திய அணியானது 184 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து 185 ரன்களை வங்கதேசம் அணிகளுக்கு இலக்காக நிர்ணயித்தது. அதில் வங்கதேசம் சார்பில் ஹசன் முகமது 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து 185 ரன்களை துரத்திய வங்கதேசத்துக்கு ஒரு உரம் சாண்டோ நிலைத்து நிற்க, மறுபுறம் இந்திய பவுலர்களை அடித்து நொறுக்கி பிரித்து மேய்ந்த லிட்டன் தாஸ் அவர்கள் வெறும் 21 பந்துகளில் அரைசதம் அடித்து மிரட்டலையும் கொடுத்தார். அதனால் 7 ஓவர்களிலேயே அந்த அணியானது 66 ரன்களுக்கு 1 விக்கெட்டுகளை கூட இழக்காமல் அதிரடியான தொடக்கத்தை பெற்றபோது மழை வந்ததால் DLS முறைப்படி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசம் அணி முன்னிலை பெற்றதால் இந்திய ரசிகர்கள் கலக்கமடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையானது கருணை காட்டியதால் வங்கதேசம் 16 ஓவரில் 151 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற புதிய இலக்கும் உருவாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 54 பந்துகளில் 84 ரன்களை துரத்திய வங்கதேசத்துக்கு 7 பவுண்டரி 3 சிக்சருடன் மிரட்டல் கொடுத்து கொண்டிருந்த லிட்டன் தாஸை 60 ரன்களில் KL ராகுல் அவர்கள் ரன் அவுட் செய்து திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அதனை பயன்படுத்திய இந்திய பவுலர்கள் சாண்டோ 21 ரன்கள், சஹிப் உல் ஹசான் 13 ரன்கள், ஹுசைன் 2 ரன்கள், யாசர் அலி 1 ரன்கள், மொசடி ஹுசைன் 6 ரன்கள் என முக்கிய வீரர்களை அடுத்தடுத்த ஓவர்களில் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி கம்பேக் கொடுத்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் நூருல் ஹுசைன் அவர்கள் தஸ்கின் அகமத் அதிரடி காட்டியதால் கடைசி ஓவரில் அந்த அணியானது வெற்றிக்கு 20 ரன்கள் தேவைப்பட்டது. அதை வீசிய ஹர்ஷதீப் சிங் அவர்கள் முதல் பந்தில் சிங்கிள் கொடுத்தாலும் 2வது பந்தில் நூருல் ஹுசைன் அவர்கள் சிக்ஸர் அடித்து கதிகலங்க வைத்தார். ஆனாலும் சுதாரித்து கொண்ட ஹர்ஷதீப் சிங் அவர்கள் அடுத்த பந்தில் ரன் கொடுக்காமல் 4வது பந்தில் 2 ரன்கள் மட்டும் கொடுத்த நிலையில் 5வது பந்தில் மீண்டும் நூருல் ஹுசைனின் பவுண்டரியை பறக்கவிட்டார். இதனால் கடைசி பந்தில் 7 ரன்கள் தேவைப்பட்ட போது அசத்திய ஹர்ஷதீப் சிங் அவர்கள் 1 ரன்களை மட்டுமே கொடுத்ததால் 16 ஓவர்களில் வங்கதேசம் அணியானது 145 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்தது. இதனால் வெறும் 5 ரன்கள் வித்தியாசத்தில் DLS விதிமுறைப்படி திரையில் வெற்றியை பெற்ற இந்திய அணியானது 4 போட்டிகளில் 3 வெற்றியை பதிவு செய்து குரூப் 2 புள்ளிப்பட்டியலில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்துக்கு முன்னேறி அரையிறுதி சுற்று வாய்ப்பையும் உறுதி செய்துள்ளது. முன்னதாக இந்த போட்டிக்கு முன்பாக இந்திய உலகக்கோப்பையை வெல்ல வந்திருக்கிறது என்றும், ஆனால் நாங்கள் அவர்களை தோற்கடித்து அப்செட் கொடுக்க வந்திருக்கோம் என்று வங்கதேச கேப்டன் சஹிப் உல் ஹசான் அவர்கள் எச்சரித்திருந்தார். அதற்கேற்றார் போலவே இந்த போட்டியில் பவர் பிளே ஓவர்களில் லிட்டன் தாஸ் அவர்களின் சரவெடியால் இந்தியாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் வங்கதேசம் செயல்பட்டது. ஆனால் மழைக்கு பின் மிரட்டலாக செயல்பட்ட இந்திய வீரர்கள் வாய்ச்சவுடால் விட்ட வங்க புலிகளை ஓடவிட்டு தெரிக்கும் வெற்றியை பதிவு செய்து பதிலடி கொடுத்துள்ளனர். அதே போல இன்றைய போட்டியில் என்னதான் இந்திய அணி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருந்தாலும் இந்திய அணியின் வெற்றியை முன்கூட்டியை கணித்த வங்கதேச கேப்டன் சஹிப் உல் ஹசான் அவர்கள் போட்டி முடிந்ததும் இந்திய அணி வெற்றி குறித்தும் வங்கதேச அணி தோல்வி குறித்தும் புலம்பி தள்ளியுள்ளார்.
அது என்னவென்றால், இந்த போட்டியில் மழை காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டு அதன் பிறகு ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியாவின் பந்து வீச்சாளர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். ஆனால் வங்கதேச கேப்டன் சகிபுல் ஹசான் அவர்கள் பேட்டிங் செய்யவே வரமாட்டேன் என்று நடுவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். ஆனால் அதன் பின் நடுவர்கள் ஒரு வழியாக வங்கதேச வீரர்களை பேட்டிங் செய்ய கண்டிப்பாக வரவழைத்தனர். இதனைத்தான் தற்போது தோல்விக்கு காரணமாக வங்கதேச கேப்டன் சகிபுல் ஹசான் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் இந்தி இணையின் இந்த அபாரமான வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.